வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆன்லைன் மூலம் நாடு முழுவதும் 3500 பேரை ஏமாற்றிய வடமாநில கும்பலை கைது செய்த புதுச்சேரி போலீசார் அவர்களிடம் இருந்து 21 செல்போன்கள், 41 லட்சம் ரூபாய் பணம், சொகுசு கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்திருக்கின்றனர். இந்த கும்பல் சுமார் 200 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணன், விரிவான விவரங்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் வந்து வெளிநாட்டிற்கு வேலை வாய்ப்பு குறித்து வந்து பேஸ்புக் விளம்பரத்தை பார்த்து அதில் இருந்த நண்பரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது கனடாவில் வேலை வாங்கி தருவதாக அந்த நபர் வந்து கூறியதை அடுத்து விசா, மருத்துவ பரிசோதனை, இன்சூரன்ஸ் போன்றவருக்கு டெபாசிட் தொகையாக 17,71,000 ரூபாயை வந்து அவர் வந்து சிறுக சிறுக பணத்தை அவருக்கு அனுப்பியிருக்கிறார். இதை தொடர்ந்து அவரிடம் மேலும் வந்து தொடர்பு கொண்ட போது அவர் வந்து தொடர்பு கொள்ள முடியலை. அதனை அடுத்து தான் ஏமாறப்பட்டதை அடுத்து அவர் வந்து புதுச்சேரி இணையவழி காவல்துறையிடம் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் அடிப்படையில் முதுநிலை காவல் கண்காணிப்பார் கலைவாணன் உத்தரவின் பேரில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். கடந்த 2 மாதங்களாக பல்வேறு நவீன முயற்சிகளான அவர்களது வங்கி பரிவர்த்தனை, டெலகிராம் தொடர்பு மற்றும் வாட்ஸ்அப் தொடர்புகள், இரவு தங்கும் இடங்கள் என முதலிய தரவுகளை வைத்து பல கோணங்களில் புதுச்சேரி இளைஞர்கள் போலீசார் வந்து சோதனை நடத்தியிருந்தனர். இந்த குற்றவாளிகள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இணையவழி காவல்துறையினர் வந்து தனிக்குழு அமைக்கப்பட்டு கடந்த வாரம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதன் தகவலின் அடிப்படையில் இருப்பிடத்தை இணையவழி நுட்பம் மூலமாக உடனடியாக குற்றவாளிகள் சுபாஷ் சர்மா மற்றும் அவரது கூட்டாளிகளான தீபக்குமார், ராஜ் கோடாட், நிரஜ் குர்காஜ் ஆகிய 4 நபர்களை இணையவழி போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இருந்து 3500 மேற்பட்ட நபர்களிடமிருந்து நாட்டின் 7 மாநிலங்களில் சேர்ந்த பல்வேறு நபர்களிடமிருந்து ஏமாற்றியிருப்பதும், குறிப்பாக கர்நாடகா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், டெல்லி, அசாம், தெலுங்கானா உள்ளிட்ட ஆகிய மாநிலங்களிலும் வந்து இவர்கள் வந்து ஏமாற்றியிருப்பதும் தெரிய வந்தது. இவர்கள் வந்து பிடெக், பிகாம் நல்ல பட்டதாரியாக இவர்கள் வந்து படித்து முடித்திருக்கிறார்கள். இவருக்கு எந்த வேலையும் சொல்வதில்லை, ஆனால் இந்த ஏமாற்று வேலை மட்டுமே இவர்களுக்கு முதல் குறிக்கோளாக இந்த இருந்திருக்கிறது. ஒரு மாதத்திற்கு 6 கோடி ரூபாய் அளவில் வருகிறது. இவர்கள் வந்து ஏமாற்ற வேண்டும் என ஒரு குறிக்கோளுடன் இந்த ஏமாற்று வேலையில் செய்து வருகின்றனர். தற்போது இணையவழி போலீசார் வந்து அவர்களை கைது செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.